கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். நம்மை சுற்றி நடக்கிற காரியங்களை பார்க்கும் பொழுது எல்லாரும் சொல்லுகிற ஒரு வார்த்தை, எங்கு பார்த்தாலும் பொருளாதார ரீதியாக ஒரு பெரிய ஒரு வீழ்ச்சி வரப்போகிறது, பொருளாதார ரீதியாக உலகமெங்கிலும் வீழ்ச்சி ஏற்படும் பொழுது ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய உங்களுடைய சூழ்நிலை எப்படியாக இருக்க போகிறது என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொன்னால், பூமி அனைத்தும் இருளால் மூடப்பட்டாலும் கூட கர்த்தருடைய பிள்ளைகள் மேலே கர்த்தர் உதிப்பார். அது எதை குறிக்கிறது? உலகம் வீழ்ச்சியை சந்தித்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்துவார். இன்றைக்கு நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். கர்த்தர் உங்களை உயர்த்த அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். அவர் உங்களை உயர்த்த போகிறார். அவர் உங்களை உயர்த்த வேண்டும் என்று சொன்னால் உங்களிடத்திலே அவர் எதிர்பார்க்கிற ஏழு காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக 1 பேதுரு 5:6 வாசிக்கும் பொழுது, ஏற்ற காலத்திலே கர்த்தர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகளே, உலகத்தினுடைய போக்கு எப்படி என்று சொன்னால், எல்லாம் உடனே கிடைக்க வேண்டும், உயர்வு உடனே கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் துடிப்போடு கூட செயல்படுவார்கள், இயங்குவார்கள். ஆனால் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம், கர்த்தர் உயர்த்துகிற உயர்வு அது நிலையான உயர்வு, அது நிரந்தரமான உயர்வு. அப்படிப்பட்ட உயர்வை கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். ஆனால் அந்த நிலையான நிரந்தரமான உயர்வு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் உங்களை உயர்த்த வேண்டும். அவர் உங்களை உயர்த்துகிற வரைக்கும் நீங்கள் பொறுமையோடு கூட அவருடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிந்து பொறுமையோடு காணப்பட வேண்டும். ஆதியாகமம் அதனுடைய முதல் பகுதியிலே வாசிக்கும் பொழுது ஆகாரை குறித்து வாசிக்கிறோம். ஆகார் தன்னுடைய நாச்சியாராகிய சாரால் உடைய கொடுமையை பொறுக்க முடியாமல், தாங்க முடியாமல், அவள் கர்ப்பவதியாய் இருந்தும் கூட அவள் வீட்டை விட்டு வெளியே கடந்து செல்கிறதை பார்க்கிறோம். அப்பொழுது கர்த்தர் அவளுக்கு இடைப்பட்டு, நீ திரும்பி போ, உன் நாச்சியாருக்கு கீழ் அடங்கி இரு என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவள் கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்தாள். கீழ்ப்படிந்து வந்த இடத்துக்கே திரும்பி சென்று அவள் பொறுமையாய் காத்திருந்தாள். அது நிமித்தமாக கர்த்தர் ஏற்ற நேரத்திலே அவளை கர்த்தர் ஆசீர்வதித்து, அவளுடைய வயிற்றிலே பிறந்த இஸ்மவேலை கர்த்தர் ஒரு பலத்த பெரிய தேசமாக ஆண்டவர் ஆசீர்வதித்தார். உங்களை குறித்தும் கூட கர்த்தர் உங்களை பலப்படுத்தும்படியாக, உங்களை ஆசீர்வதித்து உயர்த்தும்படியாக சித்தம் வைத்திருக்கிறார். அவர்களை உயர்த்திவிட்டு உங்களை உயர்த்தாமல் இருப்பதற்கு கர்த்தர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. உன்னையும் கர்த்தர் உயர்த்துவார், உங்களையும் கர்த்தர் உயர்த்துவார். ஆனால் ஒரு முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால், அவர் உயர்த்துகிற வரைக்கும் நாம் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். அவர் நடத்தி செல்கிற பாதையிலே நாம் கீழ்ப்படிய வேண்டும். அவர் நடத்தி செல்கிற காரியங்களுக்கு நம்மை அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கும் பொழுது, சகிக்கும் பொழுது கர்த்தர் ஏற்ற நேரத்திலே கர்த்தர் உயர்த்துவார். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு சூழலிலே உங்களுக்கு பொறுமையை இழக்கக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் தயவு செய்து மனசிலே சொல்லிக் கொள்ளுங்கள், நான் பொறுமையோடு இருக்க போகிறேன். ஏனென்று சொன்னால் அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் என்னை உயர்த்துவார். இரண்டாவதாக 4:10-6 வாசிக்கும் பொழுது, கர்த்தர் தாழ்மை உள்ளவர்களை உயர்த்துகிறார் என்று வாசிக்கிறோம். 6 தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். பெருமையுள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகளே, அநேக நேரங்களிலே நாம் அறியாமல் பெருமையான வார்த்தைகளை நம்மை குறித்தே பெருமைப்படுத்தி சில நேரத்தில் பேசிவிடுகிறோம். அப்படி நாம் தெரியாமல் பேசியிருப்போம் என்று சொன்னால் கர்த்தரிடத்திலே, ஆண்டவரே எனக்கு தேவையான ஞானம் வெளிப்பாடுகளை கொடுத்து நான் பெருமையானவைகளை எனக்கு அறியாமல் பேசிவிடாதபடிக்கு, என்னை அறியாமலேயே பெருமையாய் நடந்து விடாதபடிக்கு என்னை காத்து கொள்ளுங்க என்று ஜெபிக்க வேண்டும். இரண்டாவதாக, ஒருவேளை தெரிந்தே துணிந்தே இது என்னுடைய பெருமைக்காக நான் இதை செய்வேன், என்னுடைய பெருமைக்காக இதை நான் பேசுவேன் என்று நாம் இருப்போம் என்று சொன்னால் இனிமேல் அப்படி பேசாமல் இருக்க முயற்சி எடுப்போம். பெருமையாய் நடந்து கொள்வதை தவிர்ப்போம். எதையுமே நம்ம பெருமைக்காக செய்யக்கூடாது, பெருமைக்காக பேசக்கூடாது. ஏன் என்று சொன்னால் கர்த்தர் சொல்லியிருக்கிறார் அல்லவா, 4:6 பெருமையுள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிராக மாறுகிறார். ஏன் நாம் ஆண்டவருக்கு எதிரியாய் மாற வேண்டும்? நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக தான் இருக்க விரும்புகிறோம் அல்லவா. ஆகவே பெருமையை நாம் களைந்தறிவோம்,
தாழ்மையா இருப்போம், கர்த்தர் அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் உயர்த்துவார். நம்முடைய பிள்ளைகளுக்கும் தாழ்மையை கற்றுக் கொடுப்போம், அப்பொழுது நம்முடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஒரு நாளை கைவிடாமல் அவர்களை உயர்த்துவார். மூன்றாவதாக நீதிமொழிகள் 28:20 வாசிக்கும் பொழுது உண்மையுள்ள மனுஷன் பூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று சொல்லி வாசிக்கிறோம். இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உண்மையுள்ளவர்களாய் இருக்க நாம் முயற்சிகளை எடுக்கும்போது கர்த்தர் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். தாவீது தனக்கு கர்த்தர் கொடுத்திருந்த சின்ன மந்தையிலே அவர் உண்மையுள்ளவராய் இருந்தபடினாலே ஒரு இஸ்ரவேல் தேசத்தின் மேலே அவரை ஆண்டவர் ராஜாவாக உயர்த்தினார். இன்றைக்கு பிள்ளைகளை பார்த்து நான் அன்போடு கேட்டுக்கொள்வது, உங்களுடைய கையிலே படிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதா? வாலிப பிள்ளைகள், உங்க கஷ்டப்பட்டு நீங்க காலேஜில் சீட் வாங்கியிருக்கிறீர்களா? யாருக்காகவும் படிக்காதீங்க, கர்த்தருக்கு உண்மையாக இருந்து படிங்க. இன்னைக்கு நிறைய பிள்ளைகளை நான் பார்க்கிறேன், பார்த்தீங்கன்னா வீட்டில் எதையோ சொல்லிட்டு பிள்ளைகள் காலேஜுக்கும் போகாமல் ஸ்கூலுக்கும் போகாமல் ஊர் சுற்றுகிறவர்கள் இருக்கிறார்கள். பெற்றோர் இங்கே சந்தோஷமாக இருப்பாங்க, என் பிள்ளை காலேஜுக்கு போயிருக்கிறான், ஸ்கூலுக்கு போயிருக்கிறான், கோச்சிங் கிளாஸுக்கு போயிருக்கிறான்னு சொல்லி, ஆனால் அந்த பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா நம்பிக்கையெல்லாம் கெடுத்து விட்டு அவர்கள் ஊர் சுற்றி திரிகிறார்கள். ஏன் தெரியுமா? அவங்க என்ன திரும்ப நினைக்கிறாங்க, யாருக்கு தெரிய போகுதுன்னு சொல்லி. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், யார் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் நீங்கள் கர்த்தருடைய பார்வையிலே உண்மையா இருப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உயர்த்துவார். அடுத்ததாக லூக்கா 18:1 வாசிக்கும் பொழுது நாம் சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும், ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் உயர்த்துவார். இன்னைக்கு நமக்கு எதுக்கு சோர்வு வருதோ இல்லையோ, ஜெபிக்க உட்கார்ந்துட்டோன்னா சத்துரு அநேக சோர்வுகளை கொண்டு வருகிறான், பலவீனத்தை கொண்டு வருகிறான், பல பிரச்சனைகளை சிந்தைக்க கொண்டு வந்து பாரத்தை கொண்டு வந்து இதுக்கப்புறமா ஜெபிக்க போறேன்னு சொல்லுகிறான். சில நேரத்தில் பாவமான சிந்தைகளை கொண்டு வந்து இவ்வளோ பெரிய பாவி நீ, இவ்வளோ பாவத்தெல்லாம் நீ செஞ்சிருக்கிற, உன் ஜபத்தையே கர்த்தர் கேட்க போகிறார் என்று சொல்லி உங்களையே அவன் வந்து தாழ்மையான சிந்தையை கொடுத்து, அதாவது பார்த்தீங்கன்னா செல்ஃப் பிட்டி என்று சொல்லுவார்கள், குற்ற மனசாட்சியை கொடுத்து கில்ட்டி ஃபீலிங்கை கொடுத்து ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க விடாத மாதிரி பண்ணிடுவான். தேவ பிள்ளைகளே, நீங்கள் தானியல் இடத்துல ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். தானியல் 6:10 தானியல் ஜெபிக்கிறவராக காணப்பட்டார். இத்தனைக்கும் தானியலுடைய காலகட்டத்தில் ஜெபிங்கன்னு சொல்றதுக்கு ஆள் இல்லை. ரெண்டாவது ஜெபிக்காதீங்கன்னு சொன்னாங்க, ஆனால் அவனை ஜெபிங்கன்னு சொல்றதுக்கு ஆள் இல்லைனாலும் அவரே தன்னையே உற்சாகப்படுத்தி கொண்டு ஜெபிக்கிறவராக இருந்தார். இன்னைக்கு உங்களை பார்த்து யாரும் ஜெபிங்கன்னு சொல்லலனாலும் பரவாயில்லைங்க, பாஸ்டர் தான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நீங்க ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஜெயத்தை கட்டிடுவார். அது மாத்திரம் இல்லாமல் ஜெபிக்காதீங்கன்றதுக்கு தான் அங்கு சட்டங்கள் பிறப்பிக்கப்பட்டது. இன்னைக்கு உங்களுக்கு வாழ்க்கையில எத்தனை தடைகள் வந்தாலும் ஜெபத்தை விட்டு விடாதீர்கள். அப்படி ஜெபிக்கும் போது அதே தானியல் 6:3 வாசிக்கும் பொழுது எல்லா அந்த அரசு அதிகாரிகளுக்கு மேலாகவும் தேசத்துக்கு மேலாகவும் தானியேல் உயர்த்தப்பட்டார் என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட உயர்வுக்கு எது காரணம் தெரியுமா? தானியேலுடைய ஜப வாழ்க்கை, அந்த ஜப ஜீவியம். தானியேல் ஜெபிக்கிறதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நேரம் வைத்திருந்தார். ஒரு நாளைக்கு 3 ஜெபிப்பாராம். அந்த 3 அந்த டைம் வரும்போது அரசாங்க யுத்தியோகமா இருந்தாலும் கூட, அவர் ராஜாவுடைய அரண்மனையில இருந்தாலும் கூட அவர் போய் ஜெபிக்க அந்த நேரத்திலே அவர் ஜெபிக்க போயிடுவார். இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஜெபிப்பதற்கென்று ஒரு நேரம் வேண்டும், ஜெபிப்பதற்கு ஒன்று ஒரு இடத்தை ஒதுக்கி இருக்க வேண்டும். அப்படி நீங்கள் ஜபத்தை நீங்கள் முக்கியத்துவப்படுத்தும் பொழுது நீங்கள் ஆண்டவரை கனப்படுத்துகிறீர்கள். ஆண்டவரை கனப்படுத்தும் பொழுது கர்த்தர் உங்களை உயர்த்துவார். 147:6 வாசிக்கும் பொழுது கர்த்தர் சாந்த குணம் உள்ளவர்களை உயர்த்துகிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம். இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் குடும்பத்துக்குள்ள சண்டைகள், சச்சரவுகள், பிரச்சனைகள், குடும்பத்துக்கு வெளியில படிக்கிற இடத்துல வேலை பார்க்கிற இடத்துல பிரச்சனைகள், சொந்த பந்தங்களோடு கூட பிரச்சனைகள், அக்கம் பக்கத்தினரோடு கூட பிரச்சனைகள், பிரச்சனைகள் எல்லா இடத்துல இருக்கிறது. ஆனால் இந்த பிரச்சனைகளின் நடுவிலே யாரெல்லாம் அந்த பிரச்சனையிலே இது எனக்கு வேணாம், இதை நான் விட்டு நான் விலகுறேன் அப்படின்னு சொல்லி ஒதுங்கி தங்களுடைய சாந்த குணத்தை வெளிப்படுத்துகிறார்களோ, அதாவது ஒருத்தர் சண்டையை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, அந்த நேரத்தில் நீங்களும் கோபமா பேசுனீங்கன்னா நீங்கள் சாந்த குணத்தை வெளிப்படுத்தலை. நீங்கள் சாந்த குணத்தை வெளிப்படுத்துகிறவர்களானால் என்ன செய்வீர்கள் என்று சொன்னால், அவங்க சொல்றது தப்பாவே இருக்கலாம், நீங்கள் சொல்றது ரைட்டாவே இருக்கலாம், ஆனாலும் கூட அதை நம்ம திரும்ப திரும்ப சொல்றதுனால பிரச்சனை ஓய போறது இல்லைன்றதை புரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்தை விட்டு விலகிறது, அந்த பிரச்சனையை விட்டு விலகிறோம் பார்த்தீங்கன்னா அதுதான் சாந்த குணம். அப்படி யார் சண்டையை பெரிதுபடுத்தாமல் சண்டையை முடிக்க முயற்சி எடுக்கிறார்களோ அவர்கள் சாந்த குணம் உள்ளவர்கள். அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் உயர்த்துவேன் என்று சொல்லுகிறார்.
அது மாத்திரமல்ல மத்தேயு 5:5 அதைத்தான் வாசிக்கிறோம். சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் சண்டை போடுறவன் தான், அவனுக்கு எக்ஸ்ட்ராவா ஏதாவது உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கிற மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியும். ஆனால் இந்த பூமியை குறித்து கர்த்தர் சொல்லவில்லை. வரப்போகிற புதிய வானம் புதிய பூமியிலே அதிகமான பங்கு யாருக்கு கர்த்தர் கொடுப்பார் என்று சொன்னார். ஒருவேளை இந்த பூமியிலே நீங்க சண்டை போட்டு உங்களுடைய சொத்தை நீங்கள் காக்க முடியாமல் போயிருக்கலாம், நீங்கள் இழந்திருக்கலாம், ஆனால் உங்க சாந்த குணத்தை விட்டு கொடுக்கல பாத்தீங்களா. அது நிமித்தமாக கர்த்தர் புதிய வானம் புதிய பூமி வரும்போது உங்கள் சிந்தைக்கு அப்பாற்பட்டு எல்லையில்லாத ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்து அந்த பூமியிலே ஒரு பெரிய பங்கை பகுதியை உங்களுக்கு சுதந்திரமாக சொந்தமாக்கி கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். மத்தேயு 5:5 சொல்கிறது, சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அடுத்ததாக யோசுவா 3:5 வாசிக்கும் பொழுது, இன்றைக்கு உங்களை பரிசுத்தமாக்கி கொள்ளுங்கள், நாளைக்கு உங்கள் நடுவில் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். இன்னைக்கு யாருக்கு தான் அற்புதம் வேண்டாம்? எல்லாருக்கும் அற்புதம் வேண்டும். எல்லாரும் அற்புதத்தை ஏங்கி அதை நாடுகிறார்கள். ஆனால் யாருக்கு அற்புத கர்த்தர் செய்வார் என்று சொன்னால், தங்களுடைய சிந்தையிலே பரிசுத்தமானவைகளையே யோசிக்கிறவர்கள். எதை பார்த்தாலும் பரிசுத்தமானதை மட்டும்தான் பார்ப்பேன், அசுத்தமானதை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தாலும் நான் பார்க்க மாட்டேன் என்று ஒப்பு கொடுக்கிறவர்கள். பரிசுத்தமானதை தான் நான் கேட்பேன், சினிமா பாட்டை கேட்க மாட்டேன், கர்த்தருடைய வசனத்தை தான் நான் கேட்பேன். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சபையை குறித்தும் ஊழியக்காரர்களை குறித்தும் அநேக பார்த்தீங்கன்னா காரசாரமான விவாதங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. சபைனா அப்படிங்க, பாஸ்டர்னா இப்படி, இதை நிறைய பேர் கேட்கறதுக்குன்னே ஆசைப்படுறாங்க. நம்ம பாஸ்டரை பத்தி யாராவது குறை சொல்ல மாட்டாங்களா, நம்ம சபையை பத்தி யாராவது குறை சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு இருக்கிறார்கள். கர்த்தர் சொல்லுகிறார், பரியாசம் பண்ணுகிறவர்கள் பரியாசம் பண்ணட்டும், நானும் பரிசுத்தமானதை மட்டுமே கேட்பேன் என்று ஒப்பு கொடுக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பரிசுத்தமானவைகளையே பேச வேண்டும், பரிசுத்தமானவைகளையே வாஞ்சிக்க வேண்டும், விரும்ப வேண்டும், ஆசைப்பட வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் யோசேப்பை போல, ஆதியாகமம் 41:41 வாசிக்கிறோம், எகிப்து தேசத்தின் முழுமைக்கும் கர்த்தர் யோசேப்பை அதிகாரியாக மாற்றினார். காரணம் என்னவென்று சொன்னால், பரிசுத்தத்தை இழக்கக்கூடிய பாவத்தை செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்தும் யோசேப்பு அதை செய்ய ஒப்பு கொடுக்கவில்லை. பரிசுத்தத்தை காத்து கொண்டார், பரிசுத்தத்திற்காக போராடினார். ஆகவே காலம் தாமதித்தாலும் கர்த்தர் கருணையின் கடவுளாகிய ஆண்டவர் அவரை எல்லையில்லாத ஒரு உயரத்துக்கு கொண்டு போனார். ஆகவே உங்களுடைய வாழ்க்கையிலும் பரிசுத்தத்துக்கு முயற்சி எடுங்கள், பாவத்தை விட்டு விலகுங்கள். அப்பொழுது கர்த்தர் யோசேப்பு உயர்த்தினது போல ஏற்ற காலத்திலே உங்களையும் உங்களுடைய எதிர்காலத்தையும் ஆசீர்வதித்து உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். உங்கள் பிள்ளைகளுக்கும் பேரம்பேத்திகளுக்கும் பரிசுத்தமாய் வாழ அப்பப்போ கிடைக்கிற சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி நல்ல நல்ல கதைகளை சொல்லி பரிசுத்தமாய் வாழ்வதற்கு சவால் விடுங்கள். பரிசுத்தமாய் வாழ கற்றுக் கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பரிசுத்தமான வசனங்களை அவங்களுடைய இருதயத்தில் விதையுங்கள். அப்பொழுது கர்த்தர் அவருடைய எதிர்காலத்திலே பாவத்திலே அவங்கள் விழாதபடிக்கு பாதுகாத்துக் கொள்வார். கடைசியாக நாம் கர்த்தரால் உயர்த்தப்பட வேண்டும் என்று சொன்னால், பிரசங்கி 11:6 வாசிக்கிறோம், காலையிலே உன் விதையை விதை, மாலை பொழுது ஆகும் பொழுது உன்னுடைய கரங்களை நெகிழ விடாதே. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? காலை முதல் மாலை வரைக்கும் உன்னால முடிந்த வேலையை செய்து கொண்டே இரு. உனக்கு எதை செய்ய வாய்ப்பு கிடைக்கிறதோ அதை செய்து உழைப்பை நீ போடு. உழைத்து கொண்டே இருக்கும் பொழுது ஏற்ற காலத்திலே கர்த்தர் உயர்த்துவார். சோம்பேறிகளுக்கு ஆண்டவர் அவர் ஒரு நாளும் தேவனாக இருக்க விரும்புவதில்லை. கடினமாய் உழைக்கிறவர்களுக்கு கர்த்தர் தேவனாய் இருக்க விரும்புகிறார். நீங்கள் யாரையெல்லாம் சீஷர்களாக கர்த்தர் அழைத்தாரோ நீங்கள் பார்க்கும் பொழுது, அவர்கள் வீட்டிலே சும்மா இருக்கும் பொழுது கர்த்தர் அவர்களை ஊழியத்துக்காக அழைக்கவில்லை, ஏதாவது ஒரு வேலை செய்து கொண்டிருந்தார்கள். பேதுரும் அவருடைய சகோதரனும் பார்த்தீங்கன்னா அவர்கள் வலையை வீசி கொண்டிருந்தார்கள், மீன் பிடித்து கொண்டிருந்தார்கள். அவர்களை கர்த்தர் ஊழியத்துக்கு வேலைக்காக அழைத்தார். யோவானும் அவனுடைய சகோதரனும் அவர்கள் அந்த மீன் வலைகளை அவர்கள் மென் பண்ணி கொண்டு தைத்து கொண்டிருந்தார்கள், பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள். அதை அந்த வேலை ரொம்ப கடினமான வேலை. அந்த வலையை வந்து பார்த்தீங்கன்னா பழுது பார்க்கறது ரொம்ப கஷ்டமான வேலை, சிக்கலா இருக்கும், அருந்திருக்கிறது அதை மீண்டும் சேர்க்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த கடின உழைப்பாளிகளை தான் கர்த்தர் தம்முடைய ஊழியத்துக்காக அழைத்தார். இன்னும் நீங்க மற்ற சீஷர்களை தியானித்து பாருங்கள், ஒவ்வொருவரையும் கர்த்தர் உழைப்பாளிகளை கர்த்தர் அழைத்தார். உங்களையும் கர்த்தர் உயர்த்த வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் உங்கள் கைக்கு நேரிடுகிற வேலைகளை சோர்ந்து போகாத செய்யும் பொழுது கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அன்பா சொல்லுகிறேன், உங்க பிள்ளைகள் அவங்கள வேலை செய்கிறவங்களாக நீங்க வளர்க்கணும்.
நீங்க நிறைய நேரத்துல பெற்றோர் செய்கிற, பெரியவங்க செய்கிற, அப்பா அம்மா மாத்திரமல்ல தாத்தா பாட்டி செய்யற ஒரு தவறு என்ன தெரியுங்களா? எல்லா வேலையும் அவங்க இழுத்து போட்டு செய்வாங்க, பிள்ளைங்களை ஃப்ரீயா விட்டுருவாங்க. பிள்ளைங்க என்ன செய்யறாங்க தெரியுமா, எனக்கு செய்யறதுக்கு எதுவுமே இல்லை, அதனால நான் போனை பாக்குறேன், ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப், டிவி, இன்ஸ்டாகிராம் என்று சொல்லி போகிறாரு. தேவ பிள்ளைகளே, உங்க பிள்ளைகளை வேலை செய்ய கற்றுக் கொடுங்கள். அவங்களுடைய எதிர்காலம் ஒரு நாளும் ஆண்டவரால் கைவிடப்படாது. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போமா. நல்ல தகப்பனே, உம்முடைய வருகை சமீபமா இருக்கிறது. நாங்கள் உன்னதத்திலே உம்முடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட்டு உயர்த்தப்படுவதற்கும், இந்த பூமியிலே வாழ்கிற காலம் வரைக்கும் உயர்த்தப்படுவதற்கும் நீர் கற்றுக் கொடுத்த இந்த ஏழு காரியங்களை கடைபிடிக்க உதவி செய்யும். பொறுமை, தாழ்மை, உண்மை, ஜபம், சாந்தம், பரிசுத்தம், உழைப்பு, இவைகளை கடைபிடித்து நாங்கள் இம்மையிலும் உயர்த்தப்படவும், உட வருகையிலும் எடுத்துக்கொள்ளப்பட்டு உயர்த்தப்படவும், பரலோகத்திலே நாங்கள் உயர்ந்த நிலைமையில இருக்கவும், இவைகளை கடைபிடிக்க கிருபை தாரும், பிறருக்கு கற்றுக் கொடுக்க உதவி செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் தாழ்மையோடு ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. Praise the Lord. Praise the Lord.